கிளிஃபோர்ட் சான்ஸ் வரித்துறைக்கு எதிரான வெற்றியை பெற்றார். ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் டெல்லி வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இந்திய வருவாய்த்துறையுடனான வரி தகராறில் உலகளாவிய சட்ட நிறுவனமான கிளிஃபோர்ட் சான்ஸுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு சிங்கப்பூரில் உள்ள சட்ட நிறுவனங்களுக்கு இந்திய வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைக்கும் வருமானத்திற்கு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கிறது. இந்த முடிவு வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் கணக்கியல் நிறுவனங்கள், கல்வி சேவை வழங்குநர்கள் மற்றும் பிப்போக்கள் போன்ற பிற தொழில்முறை சேவை வழங்குநர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிளிஃபர்ட் சான்ஸ் எல்எல்பி நிறுவனத்திற்கு இந்திய வாடிக்கையாளர்களிடமிருந்து வருமான வரி விதிக்க வருவாய்த்துறை முயன்றபோது இந்த வழக்கு எழுந்தது. இந்த அறிவிப்பை எதிர்த்து நிறுவனம், இந்தியாவில் நிரந்தர ஸ்தாபனம் இல்லை, எனவே அங்கு வரி செலுத்த வேண்டியதில்லை என்று வாதிட்டது. டெல்லி வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கிளிஃபோர்ட் சான்ஸின் வாதத்தை ஏற்று வரி விதிக்கும் வருவாய்த்துறையின் முயற்சியை ஒதுக்கி வைத்தது. இந்த முடிவு இந்தியாவிற்கு வெளியே உள்ள தொழில்முறை சேவை வழங்குநர்களுக்கு சாதகமான வளர்ச்சியாகும். இது இந்திய வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குவதன் வரி தாக்கங்கள் குறித்து தெளிவுபடுத்துகிறது மற்றும் சிங்கப்பூர் அல்லது பிற அதிகார வரம்புகளில் சாதகமான வரி விதிப்புகளுடன் செயல்படுவதை ஊக்குவிக்கும்.